பெரியாருக்கு பிறகு நம் தலைவர் காலத்தில் தான் இன எதிரிகள் இவ்வளவு வெளிப்படையாக நேருக்கு நேர் வந்து நிற்கிறார்கள் கொஞ்சம் ஒரு 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 இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழ்நாட்டோட பேரை மாத்தணும் தமிழ்நாடு இருக்க வேணா தமிழகம் மாத்திக்கோங்க இதே நம்ம திமுக ஆட்சி இல்லாம அடிமை அதிமுக எடப்பாடியோட ஆட்சியோ ஓ பன்னீர்செல்வம் ஆட்சியோ இருந்திருந்தா இந்நேரம் பெயரே மாத்திருப்பாங்க அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடுங்கிற பெயரை மாற்றணும்னு சொன்னப்போ நம்முடைய முதலமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபம் வந்தது அதுவும் நாங்கள் இளைஞரணி சார்பாக நடந்திருக்க ஒரு நிகழ்ச்சியில்தான் தலைவர் பேசும்பொழுது சொன்னார் இங்க ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் வைக்க கூடாதுன்னு சொன்னார் இந்திய அளவில் பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அதிகார பரவல் வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை திமுகவுடைய ஐம்பெரும் முழுக்கங்களை பார்த்தாலே அவ அனைத்துமே மாநில சுயாட்சி கனவை என்பது உங்களுக்கு புரியும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் நான் அமைச்சராக பொறுப்பேற்றதும் டெல்லி சென்றிருந்தேன் அப்பொழுது திரு பிரதமர் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு அவர் ஒரு நாற்பத்தி நிமிடம் பேசியிருந்தேன் அப்போ கூட கிண்டல் அடிச்சாங்க என்ன நீங்களும் போய் அவர சரண்டர் ஆயிட்டீங்களா அப்படின்னு நான் போனது எங்க உட்கட்சி பிரச்சனைக்காகவோ வேற ஏதோ என் வழக்கிலிருந்து விடுவிங்க அதுக்காகவோ நான் போனது கிடையாது நான் சென்றது விளையாட்டுத் துறையின் சார்பாக ஐந்து கோரிக்கைகள் அவரை வைத்திருந்தேன் அது மட்டுமல்ல அவரை நேரடியா பார்த்து எங்க தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வை ரத்து செய்யுங்கன்னு உரிமையோடு கேட்டேன் நான் இந்த நேரத்தில் அதிமுக தலைவர்களுக்கு கேட்டிருக்கிறேன் நீங்க என்னைக்காவது மோடியை நேரில் பார்த்து நீட்டை பத்தி பேசியிருக்கீங்களா நீங்க மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே உங்க உட்கட்சி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அதே போல் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்று டெல்லியிலிருந்து வருபவர் யாராக இருந்தாலும் அவருடைய போய் கேட்பது வைக்கின்ற கோரிக்கைகள் அத்தனையுமே மாநில உரிமை சம்பந்தப்பட்டதுதான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கிளை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் மதுரை வந்தபோது உச்சநீதிமன்ற கலை கிளை தமிழ்நாட்டில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்று மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கும் நம் மீது எல்லா அடக்குமுறைகளையும் ஏவ ஒன்றிய பாஜக அரசு தயங்காது சட்டத்துறை அதற்கெல்லாம் தயாரோடு இருப்பீர்கள் என்பது என்று தெரியும் இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்